அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபரா வாங்கினா உங்க பைக்கு தான் வாங்குவேன், இல்லைன்னா வந்து எனக்கு பைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து அடம் என்ன சொல்றது அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் நான் கம்மி பண்ணி கொடுத்துட்டேங்க. ஹாய் ப்ளூபி, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்னைலே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு வருத்தமான செய்தி. ஸோ நம்மளோட ப்ளூபியை வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ அது யாருக்கு சேல் பண்ணோம், எப்படி சேல் பண்ணோம், என்ன ரீசன்னால சேல் பண்ணோம் எல்லாமே வந்து சொல்கிறேன் வீடியோவில். ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து ஆன்ஸ்க்ரீனில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து என்னால் வந்து பேசக்கூட முடியல, ஏன்னா பைக்கு சேல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த பைக்கு நம்மக்கிட்டேயே இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்டேயே 5 வருஷமாக இருந்த பைக்கு சேல் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து போக போக வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் வளாகில் வந்து கன்யூ பண்ணுறேன். ராஜஸ்தான் ரைட்லேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இப்போ போயிட்டு நம்மளோட அப்பா பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பைக் நான் சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ வீடியோ வந்து எடுக்கல, ஒரே ஒரு கிளிப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ளூபி வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பேன். நிறையா பேர் வந்து கேட்டீங்க இது மாதிரி ப்ளூபி வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சாரி. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பைக்கு. ஸோ இது நம்மளோட பைக்கு தான். நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்பா பைக்கு, அதுக்கப்புறம் அண்ணா பைக் ஆச்சு ரெடி பண்ண ஃபுல்லாக. ஸோ டீசல் புல்லட்டுங்க. நான் போக போக வந்து நம்மளோட எம்மா நம்ம டீசல் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நான் போக போக வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்கிறேன். நம்மளோட ப்ளூபி இதுக்கு கீரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், பிரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கா. கீரை போடுறா ப்ளூபி. ஓகே, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பைக்கு சேல் பண்ணுற வரைக்கும் கூட தெரில, அப்படியே இதாக இருந்துச்சு. சேல் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறேங்க. உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க கமெண்ட்லேயே. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பைக் எடுக்கிறத பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி எப்படி சேல் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஏன் நம்ம ப்ளூபி வந்து சேல் பண்ணனா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்க. நானே வச்சிட்ருந்தேன், எனக்கு ரொம்ப நாளாக வேறு பைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் வந்து அந்த ஆசைக்கு வந்து காசு எக்ஸ்ட்ரா வேணும்ல. இந்த பைக்கை வச்சுட்டு வேறு பைக் வாங்குறதுக்கு காசு எக்ஸ்ட்ரா வேணும், அதனால் என்கிட்ட காசு இல்லைங்க. நானும் கொஞ்சம் காசு வரும்னு சொல்லிட்டு பார்த்தேன், காசே வரல. கடைசியாக வந்து நான் ஐடியா போட்டது என்னென்னா, சரி நம்ம கிட்ட இருக்கிற வண்டி வந்து இவ்வளோ நாள் ஓட்டியாச்சு, இந்தியா ஃபுல்லாக அதுலேயே வந்து போயிட்டு வந்தாச்சு, சரி சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வச்சு மறுபடியும் பேலன்ஸை வந்து, அதாவது இந்த நம்ம ப்ளூபியை சேல் பண்ணுற காசை வச்சு வேறு வண்டி வாங்குவோம், இனிஷியலாக கட்டி அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு வந்து இஎம்ஐயாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா போட்டு தான் அந்த பைக்கை வந்து நான் சேல் பண்ணேன். சேல் பண்ணுறதே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சேன். எனக்கு வந்து அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பைக் கொடுக்கும்போது கண்ணில் தண்ணி, வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து மனசு வரல. இப்போ மட்டும் எடுத்துக்கோ, நீங்கள் பைக்கை கொண்டு போங்க, என் கண்ணு முன்னாடி வச்சுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போக சொல்லிட்டேன். இப்போ நான் கரெக்டாக வந்து எங்கள் ஊரில் தான் இருக்கிறேங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ ஏன் சேல் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன், அது வந்து வேறு பைக் வாங்குன்னு சொல்லிட்டு ரீசன் சொன்னேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, ரொம்ப நாளாக அதையும் ஓட்டிட்டேன், எனக்கு வந்து பவர் பத்தில். நம்ம வந்து ஃபுல் டைம் யூடியூப் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா அந்த பவர் பத்தில் 300 சிசிக்கு ஒரு 300 சிசி இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் வந்து அந்த பைக்கை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஆசையில் இல்லை, அந்த பக்கம் ஒரு வருத்தம், என்னடா நம்மக்கிட்ட ஒரு பெரிய பைக் இல்லையே, 150 சிசி வந்து வச்சுடு. 150 சிசி இல்லாதவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் பைக் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் என்கிட்ட அந்த 150 சிசி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஓட்டிட்டேன். அது வந்து பழைய மாடல் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 வந்து வெர்ஷன் 4 வந்து போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாத எனக்கு ரொம்ப இதாகிடுச்சிங்க. அதுவும் இல்லாத நான் கூட ரைடு போகிறேன்னா அந்த ஃபீல் இருக்கும்ல, நம்மளும் வந்து ஒரு பெரிய பைக்கு ஓட்டணுமே, ஓன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா என்னால் வாங்க முடியல, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு நான் வந்து ரொம்ப நாள் யோசித்து வீட்டிலலாம் கேட்டேன். முதல் வாங்கின வண்டி ஏன்டா சேல் பண்ணுறேன் அப்படின்னலாம் வந்து சொன்னாங்க. சரி இருந்தாலும் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி, என்னோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு டைம் வந்து நானே வந்து ஸ்டோரி போட்ட சேல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துட்டேன். மறுபடியும் இப்போ ஸ்டோரி போட்டிருக்கிறேன், ஆனால் சேல் பண்ணிட்டு தான் ஸ்டோரியை போட்டிருக்கிறேன், குணா சேலிங் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பைக்கை வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பைக்கை வந்து திருப்பி வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைண்டு, சரி வித்தாச்சுடா அதே மாதிரி பைக் கூட நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஆனால் மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி சிங்கிள் சிலிண்டரு பவர் கம்மியாக வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுங்க. அதனால் ரெண்டாவது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம வண்டி எடுத்து டெல்லி கொண்டு போய் போட்டோம் ட்ரெயினில், ட்ரெயினில் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ மெயினாக நம்ம R15 இரும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேங்க் தான், அந்த டேங்க்கே டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு மனசு கஷ்டம், அதை ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சுங்க இந்த ராஜஸ்தான் ரயிலில். அதுக்காகவே வந்து நான் வந்து கொடுத்துட்டேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வரேன்னா, நான் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க KTM கிறிஸ்டைடர், அவன் வந்தவனே அவனை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாங்க. ஸோ அது வரைக்கும் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்கு வந்து கால் பண்ணியாச்சு வரேன்னு சொன்னால், அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட பேசணுமே, ஆன் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல நின்று பேசலாம், ஆனால் என்னால் பேச முடியலைங்க. அதனால் நான் பைக் ஓட்டிகிட்டே வந்து பேசிடலாம்னு சொல்லிட்டு இப்படி முன்னாடி போயிட்டு இப்படி திருப்பிட்டு வந்துடுறேன். நம்ம ப்ளூபீயோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் எல்லாம் பயங்கரமாக செட் ஆகி உள்ள இன்ஜினே வந்து புதுசு தாங்க. ஸோ ராக்ராமு சிலிண்ட்ரு கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தனு அதோட ஓரிங்கு, அந்த கேம்ஷாஃப்ட்டு, ராக்ராமு, அதுக்கப்புறம் பிஸ்தனு எல்லாமே வந்து புதுசு இன்ஜினு. ஸோ அதை வாங்கினவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஹாப்பி, நல்லா வந்து பிடிச்சி போச்சுங்க. ஸோ எனக்கு தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த கிளிப்பை வந்து போட்டு விட்றோம் பாருங்க. எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் இருந்த பைக் யாராச்சும் சேல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்ரோ டிப்பிங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம பைக்கில், ஹேண்டில் பாரில், இங்கே என்ன சொல்கிறது டேங்கோட கேப்பில், மடிமு இந்த சைடு பேனலில், பின்னாடி மக்கேடில், எல்லா பக்கம் ஹைட்ரோ டிப்பிங்க. கிறிஸ்டைடர் வந்து நம்ம பைக்கில் ஏற்றியாச்சு. இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பியூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து போகிறேங்க, பக்கத்தில் தான் வந்து இருக்குது. சரி, நேற்று தான் சென்னையிலேருந்து வந்த பைக்கை சேல் பண்ணிட்டு ஒரே கஷ்டமாக இருக்கா, அதுதான் சரி வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டுங்க. பைக் ஓட்டாமல் நம்மளால் இருக்க முடியல. ப்ளூபியாக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோமா 45-50 கிடைக்கும் மைலேஜ், அப்படியே போயிட்டே இருப்பேன். ஏ ப்ளூபி சேல் பண்ணிட்டேன்டா, தெரியல 74,000 தான் கொடுத்தேன். எங்க அதுக்கு மேலேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் வந்து நான் 74,000 தான் வந்து கொடுத்தேன். அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக வாங்கினா உங்கள் பைக்கு தான் வாங்குவேன், இல்லைனா வந்து எனக்கு பைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் நான் கம்மி பண்ணி கொடுத்துட்டேங்க. நான் வந்து என்னடா R15 version 2 2017 மாடலு 74 கொடுத்ததே வந்து கம்மின்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இன்ஜின் புதுசுங்க, ஃபுல்லாக ஹைட்ரோ டிப்பிங் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இல்லாத அலைவெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்குது பைக்கு. நீ சிட்டிக்குள்ளே இருக்கிற எந்த வீட்டுக்கு வேணால் நீங்கள் என்னோடய பைக்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ளூபியோட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ளூபி தான் வேறு லெவலில் இருக்கும். வந்து வேறு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஆனதாச்சு. ஸோ நம்ம வந்து பைக்கை வந்து சேல் பண்ணிட்டோம், கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து திருப்பி சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னார், பார்க்கலாங்க. அப்படியே சேல் பண்ணால் நம்மளே வந்து வாங்கிக்கலாம், காசு இருந்தால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு இனிஷியலாக அமௌண்ட் பே பண்ணி ஸோ வேறு நம்ம புது வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரி பைக் வேணும்னு சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க எது மாதிரி பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எது மாதிரி வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 300 cc வந்து சொல்லுங்கள். பட்ஜெட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, மைலேஜ் ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி, டூர் பண்ணால் இந்த கையெல்லாம் வலிக்காத மாதிரி ஒரு பைக் சொல்லுங்கள். நல்லா இருக்கிற பைக்காக உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குமோ அந்த பைக்கை வந்து நல்லா தேடி ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். ப்ளூபீ வந்து ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்து பைக் தான் வச்சு, அதுக்கப்புறம் நான் சேனலுக்கு மாற்றினேன். இப்போ வந்து மறுபடியும் நம்மளை சேனலுக்கு அந்த ப்ளூபீ இருக்கட்டு, நம்ம பைக்லேருந்து அந்த பேரை வாங்கியாச்சுங்க. ஸோ அந்த ஓனர்கிட்ட எல்லாமே வந்து கிழிச்சிட்டு தான் வந்து கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து பிக்சர் போடுற எப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது நம்ம பைக் வாங்கினோம்னா ப்ளூபி பேர் வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிடையாது, வேறு பேர் வைக்கலாம். ஏன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் நம்ம எந்த மாதிரி பைக் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எந்த நான் வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் எனக்கு எந்த பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதேமாரி நம்ம ப்ளூபி வந்து நம்மளோட விட்டு போயிடுச்சு, அதனால் ஸோ அந்த ப்ளூபி வந்து போன இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பைக் எந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணிடுங்க. வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, இது மாதிரி பைக் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா பேசக்கூட முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூபாலங்கிட்டையும் அப்படியே புலம்பிகிட்டே வந்தேன், அவன் தான் பரவாயில்லன்னா ஆன்ஸ்கிரீன்லாச்சும் பேசுவேன், அப்போ தான் வந்து தெரியும் அவங்களாச்சும் ஏதோ ஒரு பைக் சஜஷன் சொல்லுவாங்க.
இங்கே பாருங்க, என் ஃபேஸே வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் இஷ்டமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பைக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிடுங்க. நம்ம ப்ளூபீ வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம், அது ஒரு சைடு இருக்கட்டும், அது ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. ஸோ சேல் பண்ணோன்னு நினச்சி தானே சேல் பண்ணோம், அதனால வந்து விட்டுறலாம். ஸோ அது பைக்கு நம்ம கைக்கு வரோன்னு நினச்சுன்னா அது வந்து திரும்பி வரும், அதை வேஸ் பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான் பைக் அப்டேட் பண்ணுறது. ஸோ யாராருக்கு என்ன மாதிரி ப்ளூபீ வந்து சேல் ஆனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்து என்ன பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நான் போயிட்டு அந்த பைக்கை வந்து ஓட்டி பார்க்குறேன், பிடிச்சிருந்தா அந்த பைக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சேடான வீடியோ தான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த நம்ம ப்ளூபீ சேல் பண்ணதை வச்சு ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நான் பே பண்ண போகிறேன், எந்த பைக்கு எனக்கு வந்து செட் ஆகுதோ அந்த பைக்கு. ஸோ அந்த பைக்கை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கை வச்சு தான் நம்ம வந்து சேனலையும் கொஞ்சம் அடுத்தடுத்த ரைடு போயிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த பைக்குன்னு நமக்கு வரப்போகுதுன்னு வந்து தெரியல. ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பேசுறேனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பைக் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ டாடா பாபாய் சைனிங் ஆஃப் ஃபிஃப்டி கோகுல், வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிடுங்க. நம்ம வேறு பைக்கு கூடி சீக்கிரமாக வந்து எடுக்கலாம்.